2020 இப்ப எலக்ட்ரிசிட்டில முதலாவது கேள்வி பாருங்க. தடை ஆரை கொண்ட ஒரு தடையினூடாக ஒரு நேரோட்டம் டிசி கரண்ட் சொல்ற நேரோட்டம் ஐயானது நேரம் கீக்கு பாயையில் விரயமாகும் சக்திக்கான ஒரு கோவையை எழுதுக. என்னவாம் ஒரு தடைக்குள்ளால மின்னோட்டம் பாயக்குள்ள அந்த தடையில விரயமாறு சக்தி வலுவுக்குரிய சமன்பாடு ஐஸ்கேடா சக்திக்குரிய சமன்பாடுதான் கேட்கிறார். அப்ப என்ன வேணும் நேரத்தால பெருக்கணும். அப்ப டி நேரத்துக்கு சொல்லிட்டு அப்ப சக்தி விரயமாகும் சக்திக்கான சமன்பாடு ஐஸ்கேட் ஆர் இன்டூ டி எழுதுகிறேன்னு கேட்டிருக்க. அப்ப நேரடியாக அடுத்தது சைன் வளைவி ஆடல் வோல்ட் அளவு பி ஆனது நேரம் டியுடன் மாறும் விதம் உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. இடைவர்க்க மூல வோல்ட் அளவு பி ஆர்எம்எஸ்க்கான ஒரு கோவையை உச்ச வோல்ட் அளவு விபியின் சார்பில் எழுதுக. இப்ப உங்களுக்கு ஆடல் ஓட்ட வோல்ட் அளவு தந்திருக்க. இப்ப இந்த ஆடல் ஓட்ட வோல்ட் அளவு இல்ல உச்ச பரிமாணம் பிபி அதுக்குரிய வி ஆர்எம்எஸ் வேல்யூ எழுதிட்டாங்க. பரத்தடி கேட்கல எழுதுக கேட்டிருக்க. அப்ப உங்களுக்கு தெரியும் வி ஆர்எம்எஸ் என்னது நாங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் படிக்கக்குள்ள நாங்கள் அது கடைசியில பார்த்து நாங்கள் நான் சொன்னாங்க எலக்ட்ரிசிட்டியை நாங்கள் சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்க்குள்ள படிக்கிறோம்ன்றதால அதுக்குள்ள பார்த்தோம் கடைசியா என்ன பிபி மேக்சிமம் வோல்டேஜ் இருக்கும் விஆர்எம்எஸ் இருக்கும் இது நாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு தடைக்குள்ளால போற வலுவை சமன்படுத்தினாங்க நேரோட்டம் மின்னோட்டம் போனா என்ன அல்லது ஆடலோட்டம் மின்னோட்டம் போனா என்ன விரயமாகிற வலு சமனா இருக்கணும். அப்ப அந்த விரயமாகிற வலு நேரோட்டம் விஆர்எம்எஸ் அப்ப அதுல விரயமாகிற வலு வந்து விஆர்எம்எஸ் ஆர் வி ஸ்கேர் ஓவர் ஆர். ஆனா இந்த ஆடலோட்ட வலு இருக்கு இது பூஜ்ஜியம் மேக்சிமம் பூஜ்ஜியம் மேக்சிமம் என்று மாறி மாறி வருது. அப்ப சராசரி என்னென்று போட்டாங்க ஜீரோ பிளஸ் விபி ஸ்கேர் ஓவர் ஆர் பை டூ. அப்ப அந்த ஆர் கிளறி ஆறு மாறும் வெட்டுப்பட்டா வி ஆர்எம்எஸ் ஸ்கேர் இஸ் ஈக்குவல் விபி ஸ்கேர் ஓவர் டூ என்று வரும். அப்ப விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் விபி பை ரூட் டூ. இப்படி நாங்கள் நிறுவினாங்கள். இப்ப அவர் அந்த நிறுவல் கேட்கல நேரடியாக இந்த சமன்பாடுதான் கேட்டவர். அப்ப வி ஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் விபி பை ரூட் டூ நேரடியா கொடுத்துருவீங்க. இப்ப மூன்றாவது தேர்ட் பார்ட் என்னவாம் உரு ஒன்றில் ஏபிசிடி ஆகிய நான்கு கோடுகளில் எக்கோடுகள் முறையே பிபி விஆர்எம்எஸ் ஆகியவற்றை வைக்கின்றனர். இந்த மேலே இருக்கிற கோடு தான் பிபி அது கட்டாயம் தெரியும் என்றது டி. இப்ப விஆர்எம்எஸ் என்றது இந்த கோடு அதுல நாலு கோடு வந்திருக்காரு சமனா பிரிச்சு நாலு கோடு வந்திருக்காரு. இப்ப உங்களுக்கு தெரியும் இது அரவாசி அரவாசி. இப்ப இது ரெண்டாலும் பிரிக்கிறத விட ருட்டுவாலும் பிரிக்கிற பெருமானம் பெருசுதானே. சோ விபி பை டூவை விட விபி பை ருட்டு என் கீழே இருக்கிற பெருமானம் ருட்டு ஒன்று தான் நாலு. அப்ப இது பெருசு அப்ப அரவாசியை விட கூட பிபியை விட குறைவு அப்படின்னு எந்த போடு சி. அப்ப விஆர்எம்எஸ் புரிய போது சி அதையும் கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். அடுத்தது ஃபோர்த் பார்ட் என்னது நீண்ட தூர வலுவூட்டுதலின் உயர் இழுவை ஆடல் வோல்ட் அளவு பயன்படுத்துவதன் பிரதான அனுகூலத்தை குறிப்பிடுகிறார். நாங்க சொன்னாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மின் அனுப்பணும் என்றா உயர் வோல்ட் அளவுல அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஏன் அங்க உயர் வோல்ட் அளவுல அனுப்பினா வலு விரயத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி
So in the voltage kuda than, adhe neram thadaiyum kuda. Apa inga, thadai kuda thala, vali virayam kurayum. Ana inga, I scared aarin padi, ninga minnodanga kooti anupinigalenda, I scaredum kuda, aarum kuda. Apa vali virayam innu kuda varudhu. Apa andha vali virayatha kuraikkiradhukkandi, voltage kooti anupinu. Apa I kurayum. அப்ப ஐ ஸ்கேட் ஆர் என்பது வெளி விலையம் குறையும். ஓகேயா? அப்ப நாங்கள் என்னென்று ஆன்சர் எழுதிருக்கீங்க? ரைட். என்னது? சக்தி இழப்பை இழிவாக்குவதற்கு, சக்தி இழப்பை இழிவாக்குவதற்கு. ரைட். இவர் இதுல உயர் இழுவை என்ன சொல்லியிருக்க, நான் நினைக்கிறேன் அந்த மேலால படங்களால அந்த கம்பியால வர்றதுதான் அப்படி மென்ஷன் பண்ணிருக்காரோ தெரியல, எனக்கு அது வடிவா தெரியல. ஏன் உயர் இழுவை ஆடல் வோல்டேஜ் தந்திருக்காரு. சோ நார்மலா அந்த கம்பிகள்ல வர்றதுக்கெல்லாம் என்ன செய்யும், உயர் வலு இழக்கப்படும். அதை மீன் பண்றாரோ தெரியல. ரைட். சோ எங்களுக்கு இதுல அந்த மீனிங் தெரியாதீங்க, இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு புரியுது. வோல்டேஜ் கூட்டுறது என்ன நோக்கம், என்ன கம்பிகள்ல சக்தி இழப்பை இழிவாக்குவது. இதை நாங்கள் பார்த்திருக்கோம். இதை விட இன்னொரு ரீசன் இருக்கு, இந்த வோல்ட் அளவை கூட்டி குறைக்கிறது எங்களுக்கு ஈஸி. ஏன், நிலை மாற்றிகளை பயன்படுத்தி வோல்ட் அளவை கூட்டி குறைக்கலாம். ஆனா மின்னோட்டத்தை கூட்டி குறைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. வோல்டேஜை கூட்டி குறைக்கிறதுக்கு தானே வழி இருக்கு, நிலை மாற்றிகளை பயன்படுத்தி. அதையும் ஒரு ரீசனா எழுதி கொள்ளலாம். என்னது, வோல்ட் அளவை கூட்டி குறைக்கிறதுக்கு, தேவையான அளவுக்கு கூட்டி குறைக்கிறதுக்கு ஈஸி, இலகு. ரைட். அடுத்தது ஃபிஃப்த் பார்ட். சோ ஃபிஃப்த் பார்ட்ல என்ன கேக்குற, மேலே ஏ ஒன்றில் எங்க சக்தி விரிய வலி விரியத்துக்கு, ஏ ஒன்றில் சக்தி விரியத்துக்கு பெற்ற கோவையை ஆடல் ஓட்டங்களுக்கு மறுபடியும் தயார் செய்து எழுதுகிறார். ஆடல் ஓட்டத்துக்கு வலு விரியம் எழுதினா ஒன்றில் இப்படி சராசரி எழுதணும். ஏன், ஒருக்கா பூஜ்ஜியம், ஒருக்கா மேக்சிமம், திருப்பி பூஜ்ஜியம், மேக்சிமம் வருது. அப்படி எல்லாம் சராசரியை பயன்படுத்தி எழுதணும். இங்க நேர்கோட்டுக்கு இருந்தால்தான் சராசரி விபி ஸ்கேர் பை டூ. இங்க அப்படி காண வழி இல்லை என்றதால நாங்கள் சராசரிக்கும் எப்படி போடுறோம், இந்த வளைகோட்டுக்கும் சராசரி அல்லது நீங்கள் இப்படி எழுதலாம், சராசரி மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு எழுதி கொள்ளலாம். அதாவது ஆர்எம்எஸ் இடைவர்க்க மூல மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு எழுதி கொள்ளலாம். ஏதாவது ஒரு சமன்பாடு எழுதிக்கொண்டிருக்கோம். சக்தி எல்லாம் டி வலுதான் ஐஆர்எம்எஸ் சக்தி என்னபடி. இது வந்து இந்த ஆடலோட்ட மின்னோட்டத்தை வச்சுக்கொண்டு சும்மா ஒரு சின்ன கேள்வியே கேட்டிருக்க. ஓகே, அடுத்து பி பார்ட் சார். அதுல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஏ பண்ணில கொடுத்த மாதிரி தான் ரீரைட் பண்ண சொல்லி இருக்குது. கரண்ட் ஐ ஸ்கேட்டர் அனி போடணும் கட்டாயம், அப்படி இல்லை இல்லையா? சோ அப்படி இல்லையா, எதுல தரது, எதுல தானே சொல்லி கேட்டில தானே, அங்க கண்ட மாதிரி ஒரு சமன்பாடு ஒழுங்குபடுத்த சொல்லி இருக்கிறபடியா நீங்கள் எப்படி போட்டாலும் மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்த பி பாடம் என்னவாம், ஆடலோட்ட பிரதான வளங்களுடன் இணைக்கப்பட்ட மின்சுற்றின் ஒரு பகுதி உரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளது. இப்ப இது பி பாட். ஒரு இது தந்திருக்க,
ஆடலோட்ட வோல்ட்டாது அதுக்கு மூன்று தடைகள் இப்ப 230 வோல்டேஜ் இதுல இது பி இங்க L1 L2 L3 இப்ப ஆடலோட்ட பிரதான வளங்களுடன் இணைக்கப்பட்ட மின்சுற்றின் ஒரு பகுதி உருவில் காட்டப்படுகிறது. ஒரு மில்லி மீட்டர் ஸ்கேர் குறுக்குவெட்டு பெறப்படலாம். 10 மீட்டர் நீளம் உள்ள ஒரு செப்பு கம்பி ஏபியை பயன்படுத்தி இந்த கம்பி பின்வரும் மின்னுபகரணங்கள் 230 வோல்டேஜ் வளங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஏபிக்கு குறுக்கே அல்லது அழுத்த வீழ்ச்சி புறக்கணிக்கிறார்கள். அப்ப இங்க குறுக்க 230 வோல்டேஜ் அப்படி இருக்க வரைக்கும் இதுக்கு இருக்கு இந்த கம்பிக்குள்ள அழுத்தம் விளையலையாம. ஓகே, இப்ப என்ன கேக்குறார், என்னவாம் L1 என்றது சோர் சமை கருவி 1200 வாட், L2 குளிரேற்றி 300 வாட், L3 மின்கேத்தல் 800 வாட். அவன் குளிரேற்றி குளிரூட்டி இந்த ரெண்டு தமிழும் கவனமா இருக்கணும். எம்சிக்கு அல்ல, குளிரேற்றி என்ன குளிரூட்டி என்ன ஏசி, அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் வழங்கி இருக்கணும். நாங்கள் கேள்வி செய்யக்குள்ள வருவோம் அந்த கையில் கம்பியினூடு பாயும் உயர்ந்தபட்ச ஓட்டத்தை காண்க. இதுல மேக்சிமம் என்ன கரண்ட் ஓடும் காரட்டானா, இப்ப உங்களுக்கு தெரியும் இதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு கரண்ட் வேணும் I1, இது ஒர்க் பண்றதுக்கு ஒரு கரண்ட் வேணும், இது ஒர்க் பண்றதுக்கு ஒரு கரண்ட் வேணும். அப்ப இந்த மூன்றும் இதுக்குள்ளால வரப்போகுது. அப்ப ஓடுற கரண்ட் I1 + I2 + I3. இப்ப இந்த மூன்றுக்கும் உரிய வோல்டேஜ் 230 தான், ஆனா ஒவ்வொன்றுக்கும் வலு வித்தியாசம். அப்ப உங்களுக்கு தெரியும் P = I × V, I = P/V. சோ வலுவ வோல்ட் அளவால பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு மின்னோட்டம் வரும். அப்ப மொத்த மின்னோட்டம் கம்பியில உள்ள மொத்த மின்னோட்டம் I = I1 + I2 + I3, ஒவ்வொன்றிலையும் முடியும். இப்ப எல்மெண்ட் வலு எவ்வளவு 1200. அப்ப 1200 × 230, L2 வலு எவ்வளவு 300. சோ 300 × 230, L3 எவ்வளவு அது இந்த வலு 800. அப்ப 800 × 230. இப்ப என்ன செய்வோம், இந்த மூன்றையும் கூட்டணும். கோமர்சி சமன் 230 மேல கூட்டுவோம், 1200 × 800 2000, அப்ப 2300. அப்ப ஈஸியா சொல்லுங்க பாருங்க எவ்வளவு 10 ஆம்பியர். அப்ப இங்க ஏபியில ஓட வேண்டிய கரண்ட் வந்து 10 ஆம்பியர். ஓகேயா, ரைட். அடுத்து செகண்ட் பார்ட் என்னவாம், கம்பியினூடாக உயர்ந்தபட்ச ஓட்டம் 10 செகண்டுக்கு பாயும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும் அளவை கணிக்க. எதுல, கம்பியில, இந்த கம்பிக்கு. இப்ப கம்பிக்கு அழுத்த வேறுபாடை புறக்கணிக்க சொன்னார், ஆனா அந்த கம்பியில நீளம் குறுக்குவெட்டு பெறவும் தந்திருக்கார், கீழுக்கு தடைத்திறனும் தந்திருக்கார். அப்ப நீங்க என்னதை கண்டுபிடிக்கலாம், தடையை கண்டுபிடிக்கலாம். அப்ப இது இந்த தடையை கண்டுபிடிச்சா I² R இந்த விதத்துல என்ன செய்யணும், சக்தி இழக்கப்படணும். அப்ப அதை வச்சுக்கொண்டு அந்த சக்தி அவலத்தையும் இழக்கிற சக்தி அவலத்தையும் அந்த கம்பி பருவதென்று வெப்பநிலை அதிகரிப்பை காணப்படும். இப்ப இது 10 ஆம்பியர் இதை அழிக்கிறார். இப்ப பிஇல செகண்ட் பார், இப்ப முதல் கம்பியில தடையை கண்டுபிடிப்பாங்க. தடைத்திறன் 1.8 × 10 செகண்ட். L வந்து 10 மீட்டர், நீளம் 10,
குறுக்கு வெட்டு பரப்பு ஒரு மில்லிமீட்டர் ஸ்கொயர். அப்ப மில்லிமீட்டர் ஸ்கொயர் மீட்டராக 10 இன்சை ஆகும். இது மேல போனா 10 இன்சை 2, இதோட வெளிக்குனா 10 இன்சை 1. அப்ப அவ்வளவு 0.18 ஓம். இனி ஓர்ல கரண்ட் தெரியும் எனக்கு. அப்ப எவ்வளவு வலி விரியமானதுன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்ப நான் போறேன் QVC MSC தான். இதுல எவ்வளவு சக்தி விரயம் ஆகுதோ அவ்வளவு வச்சு அதை என்ன செய்யும் போது வெப்பத்தை பரப்போம். கியூ எவ்வளவு I2R(T) சமன் MSC தீட்டா. இப்ப இந்த தீட்டா தான் காணணும். அப்ப பிரதிபோம் I2 என்ன 10 வர்க்கம் R வந்து 0.18 எவ்வளவு நேரத்துக்கு 10 செகண்ட் சமன் M வந்து கம்பினது எவ்வளவு 100 கிராம் வந்திருக்கார். அப்ப 0.1 S எவ்வளவு 360 தீட்டா காணணும். அப்ப இதுல இருந்து தீட்டாவை வைக்கணும். தீட்டா சமன் இத கீழே கொண்டு வர்றாரு. இது எவ்வளவு இது இதால வைக்கணும் 18 அப்ப 180 கீழே இந்த ஒரு சைபர் போயிடு 36 இது ரெண்டு மணி. அப்ப 10 × 2 = 5/c. அப்ப வெப்பநிலை அதிகரிப்பு 5/c அப்படின்னு ஓகே தானே சிக்கலையே ரைட். Any doubts? No doubts. See, but இது அப்படியே காணும். தடை I2R இல்லையா? ஆனா உண்மை இந்த கேள்விக்குள்ள சில பேர் ஒரு டவுட் வர், ஆனா வேற வழி இல்ல. தரவுகள் தந்திருக்கிறதால அந்த வழியால போகணும். இப்ப என்னது இவர் இதுல அழுத்த வேறுபாட்ட புறக்கணிக்க சொல்ற ஒருத்தன் இப்படி யோசிச்சாங்க சிக்கல் ஆயிடும். சோ விரயமாகிற வலி P7V×I. அப்ப V0 வலி 0, அப்ப வெப்பநிலை உயராது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவ்வளவுதான். என்ன சொன்னா இங்க இதை யோசிச்சு கொள்ளுங்க. எஸ்ஐ கல்வியில தேவையில்லாம தரவுகள் தர்றது இல்ல. அப்ப அங்க தரவுண்டு தந்திருக்கேன்னு அதை கேல்குலேட் பண்ணலாம். சோ அதை வச்சுக்கொண்டு இங்க இப்படி கேல்குலேட் பண்ணணும் என்றதை நாங்கள் யோசிக்கணும். இப்ப அழுத்த வேறுபாடு பூஜ்ஜியம் என்றே சொல்லலையவன் புறக்கணிக்கத்தக்க அளவுன்னு சொன்னபடியா கட்டாயம் அங்க ஒரு அழுத்த வேறுபாடு இருக்கிறதால அங்க வெளி வெளியே மீது. அப்ப நீங்க இந்த மாதிரி காண்டே ஆகும். சரி அடுத்த தேர்ப்பாடு என்னது? உயரோட்ட பாய்ச்சல் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் ஒரு தனி செப்பு கம்பிக்கு பதிலாக பல கம்பிகள் சமாந்தரமாக தொடுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு செயற்கை கம்பி பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் இந்த சில வயர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கம்பி தனித்தனி கம்பிகள் முறுக்கி பல கிணக்க கம்பி இருக்கும். அதுக்குள்ள கரண்ட் ஓடுறதுக்கு அப்படி கம்பியிலே இருக்கிறது. கம்பிகள் ஒரு வயருக்குள்ள இருக்கும். அப்படி ஏன் கிணக்க கம்பி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்கிறார். என்ன நடக்கும்டா? ஒன்று இப்படி சொல்லலாம். இப்ப கிணக்க கம்பி இருந்தா குறுக்கு வெட்டு பரப்பு கூட தானே. அப்ப குறுக்கு வெட்டு பரப்பு கூடினா தடை குறையும். சோ தடை குறைஞ்சா வலுவிரையும் குறையும். அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு கம்பிக்குள்ளால ஓடுற கரண்ட குறைச்சிங்கிறா என்ன மொத்த கரண்ட் ஒவ்வொரு கம்பிக்குள்ளால ஓடணும் தானே. அப்ப ஒரு கம்பிக்குள்ளால ஓடுற கரண்ட் குறைய வேண்டாம், அதுல விரயமாகிற வலு குறையும். ஐ குறையும் தானே. I2R கூட சின்ன பெருமானத்தை வர்க்கிச்சு வர்க்கிச்சு கூட்டைங்க எங்களுக்கு சின்ன தான் வரும். ஒரேடியா பெரிய இலக்கத்துல வர்க்கம்ன்றீங்க கூட பெறுவது வந்து. அப்ப எங்களுக்கு எப்படியோ ரெண்டு விடையும் ஒரே ஆர்டர் தான். தடை குறைஞ்சா I2R குறையும், அல்லது ஒவ்வொன்றுக்குள்ளால ஓட விட்டு I2R குறைஞ்ச வலுவில் நாங்கள் வலுவை வழங்குறோம். அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு ரீசன் சொல்லலாம், கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிப்பதால் தடை குறையும். கம்பியின் விளையில் குறுக்குவெட்டு பரப்பு அதிகரிப்பதால் தடை குறையும்.
ரைட். அல்லாட்டி இன்னொரு ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு சொன்னா என்னண்டு, சோ பல கம்பிகளினோடு மின்னோட்டம் பாயும் போது, பல கம்பியினோடு மின்னோட்டம் பாயும் போது ஒரு கம்பியினூடான மின்னோட்டம் குறையும், ஒரு கம்பியினூடான மின்னோட்டம் குறையும், எனவே வலுவீரியம் குறையும். ஒரு கம்பியினூடான மின்னோட்டம் குறையும், எனவே வலுவிரயம் குறையும். இது பி பார்ட். அடுத்தது என்ன, மின்மானியின் மூலம் மின்சக்தி நுகர்ச்சியின் அளவு கிலோவாட் அவரில் அளக்கப்படுகின்றது. என்ன, மின்மானி இது மீட்டர், மீட்டர் பாக்ஸ்ல மின்சக்தியின் அளவு அளக்கிறது வந்து கிலோவாட் அவரில் அளக்கப்படுகிறது. ஒரு கிலோவாட் அவர் தான் நாங்கள் ஒரு யூனிட் என்று சொல்லிக் கொள்வோம். அதில் உள்ள மெல்லிய வட்ட அலுமினிய தட்டை சூழ தட்டை சுழலச் செய்வதற்கு சுழியல் ஓட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சுழியல் ஓட்டம், அலுமினிய தட்டு சுழலும் போது தடவைகளின் எண்ணிக்கை மின்சக்தி நுகர்ச்சிக்கு நேரடி வீதம். இப்ப ஒரு கால் சுத்தைக்குள்ள ஒரு வெட் அந்த மாதிரி அந்த சுழற்சிகள் எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு வெற்றளவை பார்க்க போறோம். இப்ப இப்படி தந்திருக்கார், என்னது கம்பி சுத்தி இருக்குது ஒரு இதுல, எந்த திசையில சுத்தி இருக்கார், பின்னால இப்ப கரண்ட் எப்படி ஓடுது, இப்படி கரண்ட் இங்க இருந்து வந்து இது நடக்கும். ஓகே, இப்ப இதுக்கு கீழே ஒரு கம்பி ஒரு தட்டு அலுமினியம் தட்டு இருக்கு. இப்ப இந்த அலுமினிய தட்டு தான் அந்த மீட்டர் பாக்ஸ்ல உங்களுக்கு சுத்துற தட்டு, ஒரு வெள்ளி ஒரு அலுமினிய தட்டு சுத்தி கொண்டிருக்கோம், அது கரண்டோடைய அதை சுத்தி கொண்டிருக்கோம். இப்ப அதுதான் நீங்க கேட்கிறார், இந்த அலுமினிய தட்டு சுத்துது. இப்ப பாபம் என்ன கேட்கிறார், ஒரு மூன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடை அலுமினிய தட்டின் மீது அதன் தளத்துக்கு செங்குத்தாக ஒரு வரிச்சுருள் வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அது இந்த தளத்துக்கு செங்குத்தா இப்படி வரிச்சுருள் வைக்கணும். உருவில் காட்டப்பட்டுள்ள திசைக்கேற்ப வரிச்சுருளூடாக பாயும் ஓட்டம் அதிகரிக்கின்றது என கொள்க. நாங்க வீட்டுல எடுக்கிற மின்னோட்டம் கூட இந்த கரண்ட் கூடுது. ஓகே, ஒரு மூன்றை விடைத்தாளில் பிரதி செய்து வரிச்சொல்லினூடாக பாயும் ஓட்டம் காரணமாக உண்டாகும் காந்த பாய கோடுகளையும் தட்டு மீதுள்ள சுரியல் ஓட்ட தளங்களையும் அவற்றின் திசைகளை காட்டுமாறு வரைக. இப்ப அவங்களுக்கு தெரியும் இதுல மின் காந்தப்புல கோட பேர தெரியும் எப்படி வரும். இப்படி கரண்ட் ஓடுது, இப்படி கரண்ட் ஓடினா மையத்துல மேல் நோக்கி காந்த பாயம். அப்ப இதுல மேல் நோக்கி என்ன வெளி நோக்கி என்ன, இங்க இருந்து இப்படி வரும் காந்த விசை இல்லையா, சோ மேல இருந்து இங்க வரலாம். சோ நாங்க வெளியால காட்டணும்ல, சரி இன்னொன்னு இப்படி காட்டலாம், வெளியால போகுது இங்க உள்ளுக்கு வர. சோ நீங்க இங்க உள்ளுக்கு வரணும்னாலும் தெரியவில்லை, இங்க உள்ளுக்கு வருகிறது இங்க வெளியால போகுது. பே இந்த ஒரு கோடு தெரிய காட்டாலும் இப்ப விளக்கம் அடுத்த கேள்விக்கு தேவைப்படும். ஏ இதுல இந்த சுரிய ஓட்டத்தை கேட்கிறோம், அப்ப அந்த சுரியல் ஓட்டம் எப்படி என்றதை கண்டுபிடிக்கணும். இப்ப அதை கிரி கிடைச்சிருவார், அதுக்குதான் இது. இப்ப இதுல மின்னோட்டம் கூடுது, மின்னோட்டம் கூடினா இந்த காந்த பாயம் எல்லாமே கூடும். அப்ப இந்த காந்த பாயம் கூடும். இப்ப இந்த தட்டை பொறுத்த மட்டும் இது எந்த திசை, வெளி நோக்கி, இந்த தட்டுல மேல் நோக்கி இல்லையா. சோ மேல் நோக்கி காந்த பாயம் கூடினா கூட விடுமோ தட்டு, இல்ல. சோ மேல் நோக்கி கூடினா அதை கூட விடாம இருக்கிறதுக்காண்டி கீழ் நோக்கி விடும்.
ஓகே சோ இது மேல் நோக்கி கூடினா கூட விடாம குறைக்கிறது கண்டி கீழ் நோக்கி உருவாக்கும் அப்ப கீழ் நோக்கி காந்தப்படத்தை உருவாக்கணும் எப்படி கரண்ட் ஓடணும் காந்தப்படம் கீழ் நோக்கி அப்ப கரண்ட் இப்படி ஓடணும் சுத்தி இப்படி ஓடணும் சப்ப இங்க சூரியலோட்டம் எப்படி வருது இந்த திசையில ஓகே அந்த காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கிறது கண்டி இப்படி வருது சரி நிப்பாட்டப்படும் போது இப்ப இது கரண்ட் வரையல ஆஃப் ஆயிட்டு இப்ப நீங்க வீட்டுக்குள்ள எந்த கரண்டும் எடுக்கல எடுக்காம விட்டோன்னு என்ன செய்யணும் இந்த சுழல்ல தட்டு நிக்கணும் இப்ப என்ன கேக்குறார் நிப்பாட்டப்படும் போது தட்டின் சுயாதீன சுழற்சிகளை அமர்முடுக செய்வதற்கு ஒரு நிலையான காந்தம் பொருத்தப்படும் விதம் ஒரு நாளில் காட்டப்படுகிறது தட்டின் அமர்முடுகள் நடைபெறும் விதத்தை விளக்குகிறது அது எப்படி இப்ப கூப்பிடாங்க பிசிக்ஸ் இது ஒண்ணு மிஸ் பண்ணாலும் போயிடணும் அப்ப மணிக்கல நிப்பாட்டுங்களோ இப்ப இந்த தட்டு சுழறத நிப்பாட்டணும் ஆல்ரெடி சுத்தி கொண்டு இருந்தவர் அப்ப அந்த கோணவேகம் இருந்தா இன்னும் சுத்தி போட்டு தான் நினைக்கும் என்ன சுயாதீனமா சுழலக்கூடிய மாதிரி இருக்குது அப்ப அதை நிப்பாட்ட இல்லாது சில வேளை அப்படியே சுத்தி கொண்டு இருந்தா என்ன செய்யும் கரண்ட் வராமல் இருந்தாலும் மீட்டர் பாக்ஸ் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்ப அதை நிப்பாட்டுறதுக்காண்டி இங்க அந்த மேக்னெட்டை யூஸ் பண்றோம் இப்ப எப்படி அது யூஸ் ஆகுது அப்படின்றதான் உங்களுக்கு கேக்குறாரு யாருக்கு தெரியும் இல்லையா இப்படி எல்லாம் பார்த்தது இல்லையே சார் நாங்கள் எப்படி இந்த இடத்துல யோசிக்கணும் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது நீங்க பாருங்க எப்படி இருக்குது இந்த தட்டு இப்படி இருக்கு இப்ப சைடா பாக்கணும்னா இதற்கு தட்டு இப்படி இருக்குது காந்தம் இப்படி வச்சுங்க இது வடமுன்னு இது தெரியும் இதைதான் உங்களுக்கு மேலே இருந்து பாக்குற மாதிரி ஒரு படம் சொல்லிட்டேன் மேலே இருந்து பாக்குற மாதிரி இது தட்டதான் இந்த தட்டுல இந்த வடமுனையில இருந்து தென்முனைக்கு காந்தம் செய்யணும் அல்ல அப்ப இங்க உள்நோக்கி காந்த புலம் போக போகுது இப்ப என்ன நடக்கும் என்று சொன்னா இந்த தட்டு சுழருது இப்ப இந்த தட்டு இப்படி சுழலைக்குள்ள என்ன நடக்கும் இதுல இருந்த காந்த பாயம் இங்கால போய் இல்லாம போகும் இதுல இருந்த காந்த இது சுத்துது இதுல இருந்த காந்த பாயம் இல்லாம போகும் அதே மாதிரி இங்கால இல்லாம இருந்த காந்த பாயம் அங்க வந்து உருவாக போகும் என்ன இந்த ஏரியா இங்க வர போற இந்த ஏரியா அங்க போக போற அப்ப இந்த இடத்துல இருந்தது இல்லாம போக போகுது இல்லாம இருந்ததுக்கு உருவாக போகுது இப்ப என்ன செய்யும் காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் அப்ப ஏன் இந்த மாற்றம் இந்த தட்டு சுத்தினாத்தான் இந்த மாற்றம் அப்ப எப்ப மாறாது தட்டு சுத்தாட்டி அப்ப அதை சுத்தாம வைக்கிறதுக்காக இந்த காந்தப்பாய மாற்றம் இந்த தட்டு சுத்தாம வைக்கிறதுக்காண்டி எதிர் திசையில ஒரு முருக்கத்தை கொடுக்கும் சுத்த விடாது ஏன் இது சுத்தினாதான் இந்த காந்தப்பாயம் மாறும் அப்ப அந்த காந்தப்பாயம் மாற்றத்தை எதிர்க்கிறதுக்காக அதுல சூரிய மின்னோட்டம் ஓடி அதை எதிர்க்கும் இவங்களுக்கு திசை எல்லாம் தேவையில்லை அதை எதிர்க்கிறதுக்காண்டிதான் சூரிய மின்னோட்டம் ஓடுது அப்ப எதிர்த்தா இதை சுத்தாமல் இந்த பக்கம் தான் முருக்கத்தை கொடுக்கும் அப்ப அந்த சூரிய தோட்டம் ஓடி இதை எதிர் திசையில ஒரு முருக்கத்தை கொடுத்து சுத்தாம நிப்பாட்டும் நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நான் இப்படி ஒன்று படிப்பிக்கல இப்ப ஒரு காந்த குளத்துக்குள்ள ஒரு சுருள் ஒன்று கீழே விழுகுது இப்படி ஒரு தடம் ஒன்று கீழே விழுகுது இதுல எந்த திசையில விசை வெளிப்படும் நிறை காரணமா விழுகுது எந்த திசையில விசை வெளிப்படும் மேல் நோக்கி உடனடியாகவே சொன்னாங்க எதை வச்சு சொன்னாங்க இப்ப இது கீழே விழுந்தா இந்த காந்த பாயம் கூடுது இந்த பரப்பு கூடுறதெல்லாம் காந்த பாயம் கூடுது அப்ப இந்த காந்த பாயம் கூடுதுன்றா கீழே போனா தானே கூடும் கூடாம இருக்கணும்
கூடாம இருக்கிறதுக்கு அண்டி விசை கொடுக்க போகுது. அப்ப கூடாம இருக்கிறதுக்கு விசை கொடுக்கணும்னா மேல் நோக்கி விசை கொடுக்கும். நீங்கள் தூண்டப்பட்ட மின்னியக்க விசையில திசையை பார்த்து கரண்ட் ஓட்ட திசையை பார்த்து போட்டாலும் விசை அதே திசையில வரும். அப்ப அந்த மாற்றத்தை எதிர்க்கிறதுக்காண்டிதான் அங்க மின்னியக்க விசை எல்லாம் தூண்டப்படுறது. அப்ப இங்கேயும் இதுல இருந்தது அங்க இல்லாம போகுது, அதை எதிர்க்கணும். அப்ப அந்த மக்கள் விசையை இதுல இருந்தது இங்க உருவாகுது, அதையும் எதிர்க்கணும், அதுக்காண்டி விசையை கொடுக்கும். அப்ப என்ன செய்யும், அந்த தட்டு சுத்தாம நிக்கிறது தான் வேற வழி. ஏன் காந்த பாயம் அப்பதான் மாறாம அப்படி சுத்தி கொண்டிருந்தாலும் இந்த காந்த பாயம் மாற்றது அங்க என்ன செய்யணும், காந்த பாய மாற்றம் உருவாகும். அதுக்காண்டி அந்த சுரியல் ஓட்ட போய் அதை எதிர்க்கு. நான் கேட்கிற விலங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி, இந்த ஐடியா எல்லாம் எப்படி சார் வரும்? அதுக்குதான் உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கு பிராக்டீஸ் பண்ணணும்ன்றது. ஓகே, இப்ப காந்த என்ன ஆன்சர் எழுதி கொள்ளலாம். காந்தத்தால் உருவாகும், காந்தத்தால் உருவாகும் சுரியல் ஓட்டம், காந்தத்தால் உருவாகும் சுரியல் ஓட்டம் அதன் இயக்கத்தை எதிர்க்கும். காந்தத்தால் ஏற்படும் சுரியல் ஓட்டம் அதன் இயக்கத்தை எதிர்க்கும். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, டி பார்ட். அவன் அவன் எப்படியும் எக்ஸாம்ல எல்லா கேள்வியும் தெரிஞ்ச மாதிரியே போட மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு கேள்வி என்னன்னு என்ன செய்யணும், அந்த பாட்டுல நீ யோசிச்சு எழுதுறதுக்கு வேணும். இப்ப இவ்வளவு கேள்வியிலையும் எது யோசிச்சு எழுதுறதுக்குரிய கேள்வி? உந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். சோ மிச்சம் எல்லாம் தெரிஞ்ச கேள்வி, எதுலயுமே டைம் என்ன கேள்வி இல்லையே, என்ன ராய்? அடுத்தது பாருங்க, ஒரு குறித்த வீட்டில் ஒரு குறித்த நாளில் பிற்பகல் 6 தொடக்கம் பிற்பகல் 10 வரை உள்ள காலத்தின் போது தட்டின் நிமிடத்துக்கான சுழற்சிகளின் எண்ணிக்கை RPM அளக்கப்படுகின்றது. அதில் ஏற்படும் மாறல் 1/5 உள்ள வரைவினால் காட்டப்பட்டுள்ளது. மின்மானி 500 சுழற்சிகள், மின்மானியின் 500 சுழற்சிகள் 1 kW அவருக்கு சமவெளிவானது என அளவு கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி 500 சுழற்சிகள் நிகழ்ந்தீங்கன்னா 1 kW அவர் ஒரு யூனிட் சொல்லியிருக்கு. சரி, இப்ப என்ன கேட்கிறார், பிற்பகல் 8:30 உள்ள மின்வெளி நுகர்ச்சியை கணிக்க. இப்ப இவர் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மின்வெளி இது தந்திருக்க, சுழற்சி தந்திருக்க, RPM எப்படி சமதல் 1, 2 இப்படி போய் பிரைண்டட் 6, 7, 8, 9, 10 இப்ப 8:30 8:30 என்ற எத்தனை சுழற்சி? 4 சுழற்சி இல்லையா, ஒரு நிமிடத்துக்கு 4 சுழற்சி. ஏன் RPM என்றா ரெவல்யூஷன் பர் மினிட் தானே, ஒரு நிமிடத்துக்கு 4 சுழற்சி. உங்களுக்கு தெரியும் 500 சுழற்சிக்கு தான் 1 kW அவர். அப்ப எங்களுக்கு கேட்டது மின்வலு நுகர்ச்சியை காணும், அப்ப வலுவை தான் காணுவாங்க. அப்ப காணலாம் தானே, எப்படி மின்வலு மின்வலு நுகர்ச்சி சமன் 1 நிமிடத்துக்கு எவ்வளவு,
ஒரு நிமிடத்துக்கு இங்க ஒரு அவருக்கு தான் தந்திருக்கார். இப்ப ஒரு அவருக்கு தான் ஒரு கிலோமீட்டர். அப்ப முதல் நிமிடத்தை கண்டுபிடிப்பாங்க. ஏன் இங்க சுழற்சிகள் நீங்க நிமிடத்துகள் இருக்குது. அப்ப ஒரு நிமிடத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நான் போடுற முதல்ல எத ஒரு கிலோமீட்டர் அவர் வந்து நிமிடத்துக்கு போடல அறுபதால பெரிய கூட்டம் தானே. அப்ப இங்க போடுவோம் ஐநூறு சுழற்சிக்கு ஒன்று தர அறுபது கிலோமீட்டர். ஆகவே நாலு சுழற்சி. இதுல நாலு சுழற்சி ஐநூறு சுழற்சிக்கு ஒரு கிலோமீட்டர். ஆனா ஒரு அவருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு இது ஒரு நிமிடத்துக்கு இதெல்லாம் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு வளரும் ஐநூறு சுழற்சிக்கு அறுபது கிலோவாட் ஒரு நிமிடத்துக்கு பார்த்தோம்னா. அப்ப இங்க நாலு சுழற்சிக்கு எவ்வளவு இது இருநூற்றி நாற்பது இன்டூ ஐநூறு கிலோவாட். சின்ன பரமாட்டில் கொடுப்போம் ஆயிரத்தி ஐநூறு இருநூற்றி நாற்பது இன்டூ ஐநூறு தர ஆயிரம் வாட். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு எங்களுக்கு இது ரெண்டும் எண்ணத்துல இருக்குது. இது சுழற்சிகள் எண்ணிக்கை, இது சுழற்சிகளின் எண்ணிக்கை நிமிடம். இப்படி போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் மேலே இருக்கிறது கிலோவாட் அவர், கீழுக்கு ஐநூறுக்கு அதை இல்லை. இது நாலு சுழற்சி நிமிடம். அப்ப நாலு கீழ் நிமிடம். அப்ப இது நிமிடத்துல இருந்தது இந்த ரெண்டும் பட்டுப்படும். ஓகே இது சுழற்சி இது சுழற்சி இது பட்டுப்படுறது மட்டும் இது நிமிடத்துல இருக்கும். அதான் அறுபதால பெரியவங்க. அப்ப நானூற்றி எண்பது வாட். ரெண்டாவது என்ன கேட்கிறார், மின்னின் ஓர் அலகின் விலை பிற்பகல் ஏழு தொடக்கம் ஒன்பது மணி வரைக்கும் ஒரு கிலோவாட் அவருக்கு நாற்பது ரூபாய், ஏனைய நேரங்களுக்கு பத்து ரூபாய். இடையில இருக்க காய்ச்சவங்க எங்கட மீட்டரையும் மாத்த போறோம் என்று சொல்லி, அதாவது பீக் அவர்ஸுக்கு ஒரு பிரைஸ் ஆகும், மற்ற நேரத்துக்கு ஒரு பிரைஸ் ஆகும் மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி காய்ச்சிட்டு இருக்காங்க. சில வேலை நாட்டுல நடந்தாலும் நடக்கும் ரைட். மற்ற எல்லா நேரத்துக்கும் பத்து ரூபாய். அப்ப எவ்வளவு காசு செலவாகும் என்று கேட்கிறார், ஆறு தொடக்கம் பத்து மணி வரைக்கும். இப்ப எதுக்கு அப்ப நாற்பது ரூபாய், ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நாற்பது ரூபாய். சரி இப்ப செகண்ட் பார்க்க, இப்ப ரெண்டா காரணம் இதுல எவ்வளவு யூனிட் விதமாதிருப்பா மெட்டீரியல் யூனிட் ரெண்டு. ஒரு யூனிட்டுக்கு தானே ஒரு யூனிட்டுக்கு தானே எவ்வளவு நாற்பது ரூபாய். அப்ப நான் நீங்க எத்தனை யூனிட் என்றதை பார்க்க போறேன். இப்ப இதுல எத்தனை சுழற்சி நடக்கும் இந்த டைம்ல. நீ வரணும் இது ஆர்பிஎம் இது அவர். இந்த டைம் வந்து அவர் தான் ஆறு மணி ஏழு மணி. அப்ப நான் இது என்ன செய்யறேன்னா இந்த பரப்பு என்றது சுழற்சிகள் பெற நிமிடத்தை நிமிடத்தால பெருக்கி விட்டீங்கன்னா சுழற்சிகள் வரும். அப்ப இதுல எத்தனை சுழற்சி மொத்த சுழற்சிகள் நினைக்க வரும் எவ்வளவு வரும், இது ரெண்டு இது ஒரு மணிக்கு அறுபது அப்ப நூற்றி இருபது சுழற்சி. இந்த பரப்புக்கு எத்தனை சுழற்சி வரும், இதை நீங்க கொப்பில கீறிட்டீங்கன்னா இந்த கல்பனத்துல அழுதே காட்டலாம் இல்லதையும் எழுதி காட்டணும். இங்க எத்தனை சுழற்சி, இது நாலு இது அறுபது அப்ப இருநூற்றி நாற்பது சுழற்சி. அப்ப என்ன சொல்லுவேன், ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை சுழற்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு, முன்னூற்றி அறுபது சுழற்சி. ஓகேயா இதுக்கு. அப்ப இதுக்கு எவ்வளவு வலு விரயமாகும், முன்னூற்றி அறுபது. அப்ப ஏழு தொடக்கம் ஒன்பது மணி வரை வலு நுகர்வு, ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை வலு நுகர்வு எவ்வளவு பார்த்தா, அப்ப ஐநூறு சுழற்சிக்கு ஒரு கிலோவாட் அவர். அப்ப இது முன்னூற்றி அறுபது சுழற்சி. இங்க சுழற்சிகள் இருக்கு
அப்ப இங்க அலகு பிரச்சனை இல்ல, 500க்கு ஒன்று ஆகவே 360க்கு. அப்ப என்னதுல வருது கிலோ வேர் கவர் வருது. அப்ப 360 இங்க 500 கிலோ வேர் அவர் அதை பிரிச்சு போட்டுக்கலாமே இந்த பைசா என்ன பிரிச்சு 500 பிரிச்சு வேற அஞ்சாறு பிரிச்சீங்கன்னா பிரிங்க வேணும் சைவர் தசம் மூன்று தசம் ஆறாஞ்சாறு பிரிக்கிறாங்க ஏழு 35 அங்கே 10 2 தசம் 7 2 கிலோ மீட்டர் ஆகும். அப்ப அதுக்குரிய செலவு இதுலையும் இதையும் எத்தனை சுழற்சி இது 1 தர 60 சுழற்சி இது 2 தர 60 120 சுழற்சி. அப்ப நான் சொல்லுவேன் 6 தொடக்கம் 7 மணிக்கும் 9 தொடக்கம் 10 மணி வரைக்கும் சுழற்சிகளின் எண்ணிக்கை அதெல்லாம் தெரிவிங்க நீங்க எவ்வளவு 180 சுழற்சி. அப்ப இந்த நேரத்துல வல்லுநர் எவ்வளவு இந்த நேரத்துல எப்படி 180 சுழற்சி 500க்கு 1 கிலோவாட் அவர் அப்ப 180 இவ்வளவு கிலோவாட் அவர் எவ்வளவு மேலைகளை ரெண்டால கழிக்க விடு 36 100 அப்ப 0.36 கிலோவாட். சரி அப்ப மொத்த செலவு எவ்வளவு மொத்த செலவு எவ்வளவு 0.72 × 40 ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் 40 ரூபீஸ் அப்ப எவ்வளவுக்கும் 40 சக 0.36 × 10 எவ்வளவு இங்க 3 தசம் 6 அவ்வளவு 32 ரூபா 40 செலவு. அப்ப மொத்த செலவு 32 ரூபா 40 செலவு தெரியுதா? இதுதான் எலக்ட்ரிசிட்டி. உண்மையா எலக்ட்ரிசிட்டியில இல்ல, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு.